அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள் நாம் இன்னைக்கு சராசரிகள் தொடர்பான ஒரு சில கணக்குகளை மிக எளிமையான முறையில் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் சரி வாங்க கணக்குக்குள்ளே போகலாம் நம்மளுடைய முதல் கணக்கு பதினோரு எண்களினுடைய சராசரி பதினாறு முதல் ஐந்து எண்களின் சராசரி பதிமூணு மற்றும் இறுதி ஐந்து எண்களின் சராசரி பத்து எண்ணில் ஆறாவது எண் என்ன இதுதான் நம்மளுடைய கேள்வி மொத்தமாக நமக்கு பதினோரு எண்கள் கொடுத்துருக்காங்க அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினோரு எண் இந்த பதினோரு எண்ணில் முதல் ஐந்து எண்களின் சராசரி கொடுத்துருக்காங்க இந்த ஐந்து எண் அடுத்தது இறுதி ஐந்து எண்ணினுடைய சராசரி கொடுத்துருக்காங்க இப்போது நடுவில் இருக்கிற இந்த எண் அதுதான் ஆறாவது எண் இந்த எண்ணை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நீங்கள் இதில் ஒரு சில விஷயங்களை கவனிச்சுக்கணும் இங்கே உள்ள எண்ணும் இங்கே உள்ள எண்ணும் சமம் அதாவது இங்கே கொடுத்துருக்கிறதும் ஐந்து தான் இங்கே கொடுத்துருக்கிறதும் ஐந்து தான் ரெண்டுமே சமம் கேட்டிருக்கிற கேள்வி நடுவுல உள்ள ஆறாவது எண்ணை கேட்டிருக்காங்க அதாவது இங்கே அஞ்சுக்கு அடுத்தது உள்ள எண் ஆறு சரி நமக்கிட்ட இருக்கிறது பாருங்க இங்க ஒரு அஞ்சு இங்க ஒரு அஞ்சு ஆக மொத்தம் பத்து எண்களுக்கு தான் சராசரி கொடுத்திருக்காங்க ஆனா இங்க பதினோரு எண்களுக்கு சராசரி கொடுத்திருக்காங்க ஒன்று கம்மியா கொடுத்திருக்காங்க இதாட்டம் கேள்வி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக பார்த்த உடனேயே ஆன்சரை கண்டுபிடிச்சி போட்டுடலாம் எப்படின்னு சொல்றேன் பாருங்கள் மொதல் சராசரி எவ்வளவு பதினாறு அந்த சராசரி அப்படியே இருக்கட்டும் நமக்கிட்ட எத்தனை எண்களுக்கு சராசரி கொடுத்துருக்காங்க அஞ்சு அஞ்சு அப்போது அந்த அஞ்சை ப்ளஸ்ஸில் எழுதிக்கோங்க ரெண்டு அஞ்சு இருக்குது ஒரு அஞ்சு எழுதினா போதும் ப்ளஸ்ஸில் எழுதிக்கோங்க இப்போ முதல் ஐந்து எண்களின் சராசரி எவ்வளவு பதிமூணு நம்மளுடைய உண்மையான சராசரி பதினாறு பதினாறுலேருந்து பதிமூணு எவ்வளவு கம்மி மூணு கம்மி பொதுவாக நாம் குறைஞ்சிச்சு அப்படின்னா மைனஸ் மூணு போடுவோம் ஆனால் இந்த கணக்கில் ப்ளஸ் மூணு போடணும் ஏன் அப்படின்னா ஏற்கனவே பதினொன்றுங்கிறது பத்தா குறைஞ்சிருக்கு ஸோ அதுக்கு ஒரு மைனஸ் வரும் ஸோ இந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆயிடும் இப்போ அடுத்த ஐந்து எண்களின் சராசரி என்ன பத்து எவ்வளவு குறைஞ்சிருக்கு ஆறு குறைஞ்சிருக்கு ஆனால் மைனஸ் ஆறு போடக்கூடாது பிளஸ் ஆறு போடணும் இப்போ இந்த மூணையும் ஆறையும் கூட்டினா ஒன்பது ஒன்பத்து அஞ்சு நாப்பத்தி அஞ்சு ஸோ பதினாறோட நாப்பத்தி அஞ்சை நாம் கூட்டணும் பதினாறையும் நாற்பத்தி அஞ்சையும் கூட்டுனா அறுபத்தி ஒன்று ஸோ நடுவில் உள்ள இந்த எண் ஆறாவது எண்ணானது அறுபத்தி ஒன்று சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம் ஒன்பது எண்களினுடைய சராசரி முப்பது முதல் நான்கு எண்களின் சராசரி இருபத்தி ஐந்து மற்றும் இறுதி நான்கு எண்களின் சராசரி இருபத்தி எட்டு எனில் ஐந்தாவது எண் என்ன இதுதான் நம்மளுடைய கேள்வி இங்கே பாருங்கள் மொத்த எண் எவ்வளவு ஒன்பது ஆனால் இங்கே நாலு ப்ளஸ் நாலு எட்டு எண்கள் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு எண் நமக்கு கம்மியாக இருக்குது அதனால மைனஸ் குடி ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ அடுத்தது கேள்வி கேட்டிருக்கிற எண் பாருங்க நான்குக்கு அடுத்த எண் ஐந்தாவது எண் கேட்டிருக்காங்க இப்போ நம்ம கணக்கு போட ஆரம்பிச்சிடலாம் சராசரி எவ்வளவு முப்பது ஸோ முப்பது அப்படியே இருக்கட்டும் இங்க சமமா இருக்கக்கூடிய எண் நாலு ஏன்னா நாலு நாளாக சராசரியை பிரிச்சுருக்காங்க முதல் நான்கு எண்களினுடைய சராசரி இருபத்தி ஐந்து அதாவது முப்பதுலேருந்து அஞ்சு குறையுது அஞ்சு குறையுது அப்படின்னா மைனஸ் அஞ்சு தான் போடணும் ஆனா இங்க ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒரு மைனஸ் இருக்கு ஸோ அதோடு சேர்ந்து ப்ளஸ் அஞ்சா மாறிடும் இப்போ அடுத்தது அடுத்த நான்கு எண்களின் சராசரி இருபத்தி எட்டு ஒரிஜினல் சராசரியிலேருந்து ரெண்டு குறையுது குறையுதுன்னா மைனஸ் ரெண்டு இந்த மைனஸோடு சேர்ந்து ப்ளஸ் ரெண்டாக மாறிடும் அஞ்சையும் ரெண்டையும் கூட்டுனா ஏழு ஏழோட நால பெருக்குனா ஏழு நான்கு இருபத்தி எட்டு ஸோ முப்பதையும் இருபத்தி எட்டையும் கூட்டணும் கூட்டுனா நமக்கு கிடைக்கிறது ஐம்பத்தி எட்டு ஸோ ஐந்தாவது எண் ஐம்பத்தி எட்டு சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம் பதிமூன்று எண்களினுடைய சராசரி நூறு முதல் ஆறு எண்களின் சராசரி தொண்ணூற்றி ஒன்று மற்றும் இறுதி ஆறு எண்களின் சராசரி தொண்ணூற்றி ஐந்து எனில் ஏழாவது எண் என்ன இதுதான் நம்மளுடைய கேள்வி இங்கே இதுவும் இதுவும் சமம் கொடுத்துருக்கிறது பதிமூன்று எண்கள் ஆனால் ஆறையும் ஆறையும் கூட்டினா பன்னெண்டு தான் வருது ஸோ ஒரு எண் குறையுது அதனால் மைனஸ் குறி இப்போது ஆறுக்கு அடுத்த ஏழாவது என்ன தான் கேட்குறாங்க ஸோ நாம் நம்மளுடைய கணக்கை போட ஆரம்பிக்கலாம் சராசரி அப்படிங்கிறது நூறுன்னு கொடுத்துருக்காங்க நூறு அப்படியே இருக்கட்டும் ப்ளஸ் ஆறு எழுதிப்போம் இப்போது முதல்ல உள்ள சராசரி தொண்ணூற்றி ஒன்று எவ்வளவு குறையுது ஒன்பது குறையுது நாம் குறைஞ்சா ப்ளஸ்ஸில் எழுதிப்போம் அடுத்து உள்ள சராசரி பாருங்கள் தொண்ணூற்றி அஞ்சு எவ்வளவு குறையுது அஞ்சு குறையுது குறைஞ்சா நம்ம ப்ளஸ்ல எழுதிப்போம் இங்கே இது ரெண்டுத்தையும் கூட்டுனா பதினாலு இப்போது ஆறால பதினால பெருக்கணும் ஆறு பதினாலு எண்பத்தி நாலு இப்போ நூறையும் எண்பத்தி நாலையும் கூட்டணும் நூற்றி எண்பத்தி நாலு ஸோ ஏழாவது எண் நூற்றி எண்பத்தி நாலு இவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான கணக்கு தான் ஒரு சில விஷயத்தை கவனிச்சிட்டோம் அப்படின்னா இந்த கணக்கை நாம் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இதோ இந்த ரெண்டு கணக்கு கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு கணக்கை நீங்கள் போட்டு பாருங்கள் உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இதே போன்ற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்